பிரியமானவர்களே, சென்ற காணொலியிலே மனம் திரும்புவதை குறித்து நாம் தொடங்கினோம். இப்ப கவனிங்க, தயவுசெய்து கவனிங்க, கூர்ந்து கவனிங்கள். மனம் ஏன் திரும்ப வேண்டும்? அப்ப ஆதாம் ஏவாள் ஆண்டவர் பட்சத்தில் ஆண்டவர் சார்பில் இருக்க வேண்டியவர்கள், ஆளும்படியான தகுதி பெற்றவர்கள், சாத்தான் வஞ்சகத்தால் அந்த ஆளும்படியான தகுதியை இழந்து அடிமையானார்கள். பாவம் செய்கிறவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிற சத்தியத்தின்படி ஆதாம் ஏவாளும் ஆதாம் சந்ததியும் பாவத்திற்கு அடிமையானார்கள். அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் 10 கட்டளைகளை அறிந்தார்கள், அனுபவித்தார்கள். ஆனால் அவர்களுக்குள்ளே ஒரு பாவத்தன்மை. கவனிங், பாவம் என்றால் என்ன? ஏன் மனம் திரும்பணும்? எதை விட்டு மனம் திரும்பணும்? பாவம் என்றால் என்ன? இதை புரிந்து கொள்ளுங்கள். சோத்திரம். யாக்கோப் நிருபத்தை வாசிக்கிறோம். அவன் தன் சுய இச்சையினால் சிக்குண்டு வஞ்சிக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பந்தெடுத்து பாவத்தை பிறப்பிக்கிறது. பாவம் பூரணமாகும்போது மரணத்தை பிறப்பிக்கிறது. கவனிங்கள், இச்சை, பாவம், மரணம். அப்ப சத்தின் வஞ்சக தந்திரத்தால் மனிதனுக்குள்ளே இச்சை, அளவு கடங்காத இச்சை, பெரிய பாவம். புத்தர் என்ன சொன்னாரு? எல்லா துன்பத்தின் காரணம் ஆசைன்னு சொன்னார். சோத்திரம். அதைத்தான் வேதம் சரியாய் முறையை தெளிவாக போதிக்கிறது. அவன் தன் சுய இச்சையினால் வஞ்சிக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கிறது. பாவம் பூர்ணமாவது மரணத்தை பிறப்பிக்கிறது. புரிந்து கொண்டீங்களா? இச்சை, இச்சையினால் பாவம், பாவத்தால் மரணம். இப்ப ஆண்டவர் மனம் திரும்புன்னு சொல்றீங்களா? சோத்திரம். அப்போ உன் இச்சையை விட்டு, பேராசையை விட்டு, சோத்திரம், உன் சுய இச்சையை விட்டு கத்தர் பக்கமாக திரும்பு. அப்போ இச்சையை வெறுத்தால்தான் பாவத்தை வெறுக்க முடியும். இச்சையும் பாவத்தை வெறுத்தால்தான் மரணம் திக்கன தப்பிக்க முடியும். இந்த மரணம் என்பதில் ரகசியம் இருக்குது. 2 மரணம், சரீர மரணம், ஆத்ம மரணம். சரீர மரணத்துக்கு தப்பிப்பதை குறித்து இங்கு வேதம் போதிக்கவில்லை. ஆத்ம மரணத்துக்கு தப்பிப்பதை குறித்து தான் வேதம் போதிக்கிறது. ஆகவே புரிந்து கொள்ளுங்க, தயவு செய்து. சோத்திரம். ஏன் ஆண்டவர் தமது சாயலே, தமது ரூபத்திலே, தமது சுவாசத்தை கொடுத்து படைத்த அந்த மனிதனை மனம் திரும்பு என்று வருந்தி அழைக்க வேண்டிய அவசியம் என்ன? இடையிலே சாத்தனுடைய வஞ்சகத்தால் மனிதன் மனம் மாறிவிட்டான். தேவனை சரியாய் முறையாய் அறிந்து ஆராய்ந்து உணர்ந்து ஜாலியாய் கோலியாய் வாழை வேண்டியவன் பாவத்துக்கு அடிமையாகி விட்டான். நீங்கள் பழுகி பெருவியை பூமியை நிரப்பி அதை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி கர்த்தவனை ஆசீர்வதித்தார். அப்ப ஆசீர்வாதம் ஆசீர்வந்து சொல்கிற என்ன ஆசீர்வாதம்? ஆண்டு கொள்ளுகிற ஆசி, ஆண்டு கொள்ளுதான் ஆசீர்வாதம். அவர் அன்று அழகாய் சொன்னார், ஆதாம் ஏவாளுக்கு நீங்கள் பழுகுங்கள், பெருங்கள், பூமி நெருப்புங்கள், அதை கீழ்ப்படுத்தி அதை ஆண்டு கொள்ளுங்கள். அப்போ சோத்திரம் நீங்களே. இப்ப யாரை மனம் திரும்பும்படியாக ஆண்டவர் அழைக்கிறார்? சோத்திரம். ஆண்டு கொள்ளும்படியான நோக்கத்தோடு படைக்கப்பட்ட ஆதாம் ஏவாள் சந்ததி பாவத்தின் வஞ்சனால் கடினப்பட்டு, சோத்திரம், இப்ப அடிமைகளாகிவிட்டார்கள். பாவத்திற்கு அட்டிமை, சாபத்திற்கு அட்டிமை, வியாதி வேதனை வறுமைக்கு அடிமை, துன்பத்திற்கு அடிமை, துயரத்துக்கு துக்கத்துக்கு அட்டிமை. அப்படிப்பட்ட அடிமைப்பட்ட ஜனங்களை, பாவத்திற்கு அடிமைப்பட்ட ஜனங்களை பார்த்துதான் மனம் திரும்பு என்று அழைக்கிறார். நீ வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பாரம் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ வருத்தப்படாமல் பாரம் சுமக்காமல் ஒரு பாக்கியமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் மகனே மகளே நீ என்ன செய்ய? திரும்பு. உன் மனதில் ஒரு திரும்பு. மனம் திரும்புதல் என்பது சோத்திரம் எம்எல்ஏவாக அல்ல, எம்பி ஆவதற்கு அல்ல, சோத்திரம் மந்திரி ஆகிறதுக்கு அல்ல, பணம் சம்பாதிப்பதற்காக அல்ல, பதவி இல்லை அமர்வதற்காக அல்ல. நம்ம என்ன நினச்சோம், இந்த உலகத்தில் பணம் வேணும், பதவி வேணும், பட்டம் வேணும், அது வேணும், இது வேணும், வேணும். உலகத்துக்கு இதெல்லாம் தேவை.
ஆனா இதற்காக நம்ம மனம் திரும்ப அவசியம் இல்லை. ஏனென்றால் மனம் திரும்பாதபோது இவளை அனுபவித்து தானே இருந்தோம். பணம் சம்பாதிக்க தான் செய்யும், சேர்க்கத்தான் செஞ்சோம், பதம் பட்டம் பதி வாங்கத்தான் செய்யணும். இப்போ மனம் திரும்புதல் என்பது நிச்சயமா எல்லோரும் என்ன நினைக்கிறார்கள், இதே மதம் திரும்பி கொண்டே போனால் கிறிஸ்தவம் மற்ற மதங்கள் சுருங்கிவிடும், கிறிஸ்தவ மதம் பெருகிவிடும், கிறிஸ்தவர்கள் நாட்டை ஆள ஆரம்பித்து விடுவார்கள் அப்படின்னு யோசிக்கிறார்கள். அந்த யோசனை சரியான முறையான யோசனை அல்ல. சோத்திரம். அப்போ ஆண்டவர் மனம் திரும்ப அழைத்தது எதற்காக, பாவத்தை விட்டு சாபத்தை விட்டு அடி பாவத்தை செய்கிற அடிமைத்தனத்தை விட்டு அந்த இச்சையை விட்டு மனம் திரும்பு. அப்ப இச்சையை விட்டு மனம் திரும்புவது எதற்காக தெரியுங்களா, மோட்ச பாக்கியத்தை அடைவதற்காக. அதை புரிந்து கொள் பிளீஸ், நீ யோசித்துக் கொள்ளுங்க. மனம் திரும்ப கர்த்தர் வருந்தி அழைப்பது மோட்ச பாக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்காக. நம்ம மோசம் போகாம மோட்சத்தை பெற்றுக்கொள்வதற்காக தான் மனம் திரும்ப அழைக்கிறார். மனம் மதமாற அழைக்கிற அவரு, அவர் அழைக்கும் இல்லை, நம்ம அழைக்க போறதில்ல, அது தேவையும் இல்லை. மதம் மாற்று என்பது அவசியம் இல்லை. மதம் மாற்றுகிறதுனால் மாறுகிறதுனால் யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. நான் ஒருவரை மதம் மாற்று என்று சொன்னால் எனக்கும் பிரயோஜனம் இல்லை, மதம் மாறுவதற்கும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்ப யாருக்கு தான் பிரயோஜனம், மனம் திரும்புகளுக்குத்தான் பிரயோஜனம். அப்ப மனம் திரும்புதல் என்ற இச்சையை விட்டு பாவத்தை விட்டு, இச்சையினால் உண்டாகிற பாவத்தை விட்டு. அப்ப இச்சை சோத்திர மனிதன் மனதுக்குள்ளே இச்சை பெருக்கெடுத்திருக்கும் போது மனதுக்கு என்ன வருகிறது, வருத்தம் பாரம். அதுதான் மத்திய சுவிஸ் 11:28 ஆண்டு சொன்னா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்குள்ளே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இழைப்பார்கள் தருவேன். அப்ப அந்த வருத்தமும் பாரம் எதனால் வருது, சுயத்தினால், சுய இச்சையினால். அப்போ ஒரு மனிதன் நான் தான் என்கிற சுய சார்பிலே சார்ந்து வாழ்ந்துகிற போது அவனுக்கு வருத்தமும் பாரம் வருகிறது. அந்த சுயம் வாழ்கிற இடத்துல இயேசு வருகிற போது, அப்ப மனம் திரும்ப போது என்ன நடக்கிறது, நான் இருந்த இடத்துல நான் என்ற சுயம் அகம்பவம் வாழ்ந்த இடத்துல என் இயேசு வருகிறார், அதுதான் மனம் திரும்புதல். நான் யார் தெரியுமா என்று சொன்ன நான் இயேசு யார் தெரியுங்களா, இயேசு இப்படிப்பட்டதுங்களா, நான் எவ்வளவு ஆள் தெரியுங்களா, எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா என்று சொன்ன நான் இப்பொழுது சொன்னேன், என் இயேசு எவ்வளவு நல்லவர் தெரியுங்களா, இயேசு எவ்வளவு வல்லவர் தெரியுமா என்று சொல்லுவதுதான் மனம் திரும்புதல். சோத்திரம். அதை புரிந்து கொள்ளுங்கள், ஏற்கனவே மனம் திரும்பின நாமும் இதை சரியா முறையை உணர்ந்து அறிந்திருக்க வேண்டும். நான் சரியா முறையை மனம் திரும்பியிருக்கிறேனா, பாவத்தை விட்டு சாபத்தை விட்டு சோத்திரம் இச்சையை விட்டு நான் திரும்பியிருக்கிறேனா. அப்ப நான் எதற்காக திரும்பினேன், இந்த உலகத்தில் ஆஸ்தி பாசி சம்பாதிக்க அல்ல, பொருள் சம்பாதிக்க அல்ல, புகழ் சம்பாதிக்க அல்ல, படிப்பு சம்பாதிக்க அல்ல, பட்டம் சம்பாதிக்க அல்ல, பதவி சம்பாதிக்க அல்ல. சோத்திரம் மனம் திரும்பியது மோட்ச பாக்கியத்தை அடைவதற்காக, அடிமைத்தனத்தை விடுதலை பெறுவதற்காக. மறுபடியும் ஆண்டவர் ஆண்டுகள் சொல்லி ஆசீர்வதித்தார் அல்லவா, அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக, ஆளுகை செய்கிற ஆசீர்வாதத்தை பெறுவதற்காகத்தான் ஆண்டவர் மனம் திரும்ப என்று அழைத்தார். நாம் என்ன யோசிக்கிறோம், முன்னா அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க, உன்னை கல் குடிச்சு ஜாரையை குடிச்சு வீடு கத்து வத்து பகிச்சேட்டேன் இப்போ அதெல்லாம் விட்டுட்டங்க, இதுதான் மனம் திரும்ப. நோ, இதெல்லாம் வெளிப்புற காரணம், சில சடங்குகள். அப்ப உள்ளான மனுஷனிலே சோத்திரம் அந்த வருத்தமும் பாரமும் மனதை அழித்து கொண்டு வாழ்க்கை சுயற்ற பொருளற்ற பயனற்ற பண்பற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா. அவ மனம் திரும்புதல் என்கின்ற போது பயனுள்ள ஒரு வாழ்க்கை, பாக்கியமான ஒரு வாழ்க்கை, சீரான செம்மையான முழுமையான மேன்மையான ஒரு வாழ்க்கை. ஆக்கு பரலோகத்துல போய் நம்ம என்ன பாக்கியத்தை பெறுகிறோமோ அதே பாக்கியத்தை இந்த பூலோகத்தில் மாம்ச சரீரத்தை கொண்டே பெற்று வாழ்வதுதான் மனம் திரும்புகிற வாழ்க்கை. இதை சரியா புரிந்து கொள்ளும், மனம் திரும்புதல் என்று சொன்னால் பரலோகத்துல போய் என்னென்ன பாக்கியத்தை பெறப்போகிறேனோ அந்த பாக்கியத்தை முன் ருசியாக இந்த பூலோகத்திலேயே நான் வாழ்வது தான் மனம் திரும்புதல். அதற்குத்தான் இயேசு மனம் திரும்ப அழைத்தார். ஆகிய புரிந்து கொள்ளுங்கள், தொடர்ந்து காணொலியை காணுங்கள், கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக.
என்ன பிரியமானவர்களே, தெய்வ ஆலோசனை கேட்டீர்களா? மெய்யாகவே மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது அல்லவா? ஆகவே மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும்படி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் தம்மை தங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமென்.